العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1443 முஹர்ரம் மாதம் 12 திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷ்ஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் அல்லாஹ்வை அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியதின் அவசியம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே, நல்லமல்களில் செய்வதனூடாக அல்லாஹுவை நெருங்கிக் கொள்ளுங்கள், அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் என தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தார்கள். யார் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ அல்லாஹ் அவரை பொறுப்படுத்திக் கொள்கிறான். யார் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். மறுமையிலே கிடைக்கக்கூடிய ஏராளமான அனுபவங்களை, அதாவது இழந்து விடுவான் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உங்களை ஈமான், இறை விசுவாசியம் என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கிறான். ஒரு மனிதனை யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே என அழைப்பது ஒரு மிகவும் சிறப்பான மகிமை மிக்க இருக்கிறது. அல்லாஹ் அழைத்து கூறுகிறான், நல்லமல்கள் மூலமாக நீங்கள் அல்லாஹுவை நெருங்கிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வப்தகூ இலைஹில் வசீலா, அவன்பால் நெருங்குவதற்கான வழிவகைகளை தேடிக் கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி, அவனது வழியிலே அறப்போர் செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் அறைகூவல் விடுக்கின்றான். இங்கே வசீலா என்பது நெருங்குவதென்பது அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகள் மூலமாக அவனது கட்டளையை எடுத்து நடப்பது, அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வது, அனைத்தும் இந்த வசீலா என்ற வார்த்தைக்குள் அடங்கக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த வசீலா என்பது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்கு வழிபடக்கூடிய எல்லா வழிபாடுகளும் அவனை நெருங்குவதற்கான வழிவகைகளாகத்தான் இருக்கின்றன. எல்லா விதமான நன்மைகளின் பரக்கத்துக்களின் வாயிலாக அது இருக்கிறது. எல்லா விதமான தண்டனைகள், பாவங்களை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவைகள் அனைத்தையும் விட நல்லமல்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளிலே மிகவும் விரிந்ததாக பரந்ததாக இருக்கக்கூடியது. பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடியவைகளில் முதன்மையாக இருப்பது திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதாகும். அல்லாஹுவை திக்ரு செய்வதென்பது, அல்லாஹுவை நினைவு கூறுவதென்பது ஒரு மனிதனுடைய கடமைகள், கட்டளைகளை பூரணப்படுத்துவதற்கு உதவியாக அமையும். அதே நேரத்திலே வணக்கங்களிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிரப்பக்கூடியதாக, நிவர்த்தி செய்யக்கூடியதாக அமையும். அது மாத்திரமல்ல, அதனூடாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் மகிமை மிக்கதாக அமையும். பாவங்கள் அழிக்கப்படும். அல்லாஹ் அந்த திக்ருக்கு கொடுக்கக்கூடிய கூலிகள், சிறப்பு அந்தஸ்துக்கள் அத்துடன் மாத்திரம் நின்று விடாமல், திக்ரு செய்வதை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தொழுகையிலே கடமையாக்கியிருக்கிறான், ஹஜ்ஜிலே கடமையாக்கியிருக்கிறான். பல வழிபாட்டு நிகழ்வுகளிலே திக்ரு செய்வதை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கட்டாயமாக ஆக்கியிருப்பதென்பது அந்த திக்ருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தின் முதல் ருக்குனாக, முதல் தூணாக இருப்பதும் அல்லாஹுவை திக்ரு செய்வதுதான். முதலாவதாக கூறக்கூடிய வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا رَسُولُ اللَّهِ, உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் பகர்கிறேன். அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய தூதர் என நான் சாட்சியம் பகர்கிறேன் என்ற இந்த வார்த்தையினூடாக
திக்ருகள் அனைத்தும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துடைய அனைத்து விதமான பிரிவுகளும் மார்க்கமாக்கப்பட்ட விடயங்களும் இந்த திக்ருடைய விளக்கமாகத்தான் அமைந்திருப்பதை, இந்த வார்த்தையுடைய விரிவுரையாகத்தான் அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை நாம் சாட்சியம் கூறுவதென்பது வணங்கப்படுவதற்கு தனித்துவமானவன், தனித்தவன் என்று சாட்சியம் கூறுவதென்பது வணக்கம் வணக்கம் செலுத்தப்படக்கூடிய அனைத்து விடயங்களிலும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதாகும். வணக்கம் என்று வந்துவிட்டால் அந்த வணக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லாஹுக்காக மாத்திரம் என்ற அந்த ஓர்மையை, அந்த ஏகத்துவத்தை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இது அமைந்திருக்கிறது. இரண்டாவது வார்த்தை எடுத்துக்கொண்டால் ஷஹாதத்து அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, பின்பற்றப்படக்கூடிய விடயங்களில் நபி அவர்களை ஒருமைப்படுத்த வேண்டும். எந்த வணக்கங்கள் செய்தாலும் யாருடைய வழிமுறை என்று வருகின்ற போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை மாத்திரம்தான் என்பதை, அங்கே ஒருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த இரண்டு வார்த்தைகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே வணங்கப்படக்கூடியவைகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தப்பட வேண்டும், பின்பற்றப்படக்கூடியவைகளில் நபி அவர்கள் ஒருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, இறை விசுவாசிகளே, அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் முன்னால் எதனையும் நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள், அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கேட்பவனாகவும் அறிவுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளைகளை நாம் பார்க்கின்ற போது அவனுக்கு வழிபடுவது பலவாறு கட்டளைகளை ஏற்றுக்கின்றான். ஆனால் இந்த திக்ரு செய்வதை அதிகமாக நினைக்க வேண்டும், அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருப்பதை நாம் காணலாம். இது போன்று வேறு விடயங்களை அல்லாஹ் ஏவியில்லை. இறை விசுவாசிகளே, அதிகமாக நினைவு கூறுங்கள், காலை மாலையில் அவனை துதியுங்கள் என்று அல் குர்ஆன் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து கூறுமாறு நபி அவர்கள் போதிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமையிலே என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் என் மீது எடுத்து காண்பிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லக்கூடிய அதுவும் திக்ராகத்தான் கருதப்படும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், என் மீது எவன் ஒரு சலவாத்து கூறுகிறானோ அல்லாஹ் அவன் மீது 10 அருள்களை பொழிகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் நபியின் மீது சலவாத்து சொல்வதென்பது ஒரு முஸ்லீம் நபி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானமாக கருதப்படும். நபி அவர்களுக்கு பிரார்த்தனை புரியக்கூடிய ஒரு துஆவாக, பிரார்த்தனையாக கருதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பல சிரமங்களை மேற்கொண்டு மார்க்கத்தை நமக்கு விட்டு சென்றார்கள். பல தியாகங்களை செய்து இந்த சமுதாயத்திற்கு மார்க்கம் போய் சேர வேண்டும் என்பதற்காக, பல தியாகங்களை செய்ததற்காக நாம் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையாக, ஒரு சன்மானமாகத்தான் இந்த சலவாத்து அமைகிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் வாழ்விலே பெறக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு நற்கூலிகளும் அனைத்தும் நபி அவர்களுடைய அந்த வழிகாட்டல் மூலமாக, அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிவகைகளை போதிக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. எனவே நபியின் மீது சலவாத்து சொல்வது ஒரு வணக்கமாக கருதப்படும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல் குர்ஆன் வசனங்களுடாகவும் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹுவை நினைவு கூறுவது, திக்ரு செய்வது என்பதற்கு நபி அவர்கள் உதாரணம் கூறும் போது, அல்லாஹுவை நினைக்க கூடியவன் உயிருள்ளவனை போன்றும், அல்லாஹுவை மறந்த நிலையிலே இருக்கிறவன் அவன் இறந்தவனை போன்றும் என்று நபி அவர்கள் ஓமானம் கூறுகிறார்கள். எனவே உயிருள்ளவன் திக்ருடையவனாக இருப்பான். எப்போது திக்ரை, இறை நினைவை மறந்தவனாக இருக்கிறானோ அவன் உயிருடன் இருந்தாலும் அவன் ஒரு இறந்த பிணத்துக்கு சமமாவான் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு அமல்களிலே வணக்கங்களிலே சிறந்த ஒரு செயலை சொல்லித்தரட்டுமா என்று கேட்டபோது
சஹாபாக்கள் அங்கே ஆம் என்று கூறுகிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பான அமல், அல்லாஹ்விடத்திலே மிகவும் பரிசுத்தமானது, அந்தஸ்துகளிலே மிகவும் உயர்ந்தது, நீங்கள் தங்கம் வெள்ளிகளை செலவு செய்வதை விட சிறந்த ஒரு வணக்கம். அதே போன்று நீங்கள் எதிரிகளுடன் போராடி ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்வதை விட சிறந்த ஒரு விடயம் எது என்று கேட்ட போது நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் கூறினார்கள், அறிவித்து தாருங்கள் என்று கேட்ட போது திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு செய்வது இவைகள் அனைத்தையும் விட சிறப்பானதாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏராளமான சிறப்புகளை அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸ்களிலும் நாம் காணலாம். நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது வணக்கங்கள், அதாவது ஐயுல் இபாதி அஃதலு தரஜதன் இன்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அந்தஸ்துக்களால் மிகவும் சிறப்பான வணக்கம் எது என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹிரூன் அல்லாஹ கசீரா, அதிகமாக அல்லாஹுவை நினைவு செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் சிறப்பானவர்கள் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மஜ்லிஸிலே வருகின்ற போது அந்த மஜ்லிஸிலே ஒரு மனிதர் கேட்கிறார், மார்க்கத்தின் விடயங்கள், மார்க்க சாஸ்தானங்கள் அதிகமாக இருக்கிறது, எனவே நாம் அதிகமாக மிகவும் உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு விடயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட போது நபி அவர்கள் எதனை பதிலாக கூறினார்கள் என்றால், உங்களது நாவு இறை நினைவிலே சதாவும் இருக்கட்டும் என்று அவர்கள் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, திக்ர செய்வது என்பது, அல்லாஹ் நினைப்பது என்பது செயல்பாடுகளை பரிசுத்தப்படுத்தும், அந்த செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய குறைகளை பரிபூரணப்படுத்தும், அந்த மனிதனிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய குறைகளை எத்திக் கொள்ளக்கூடியதாக, அதனை அடைந்து கொள்ளக்கூடியதாக அது ஆக்கும், பாவங்களை அழிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திக்ருடைய நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால் மூன்று நிலைகள் இருக்கிறது. அதில் முதலாவது நிலைதான் உள்ளத்தால் அல்லாஹுவை எண்ணுவது, உள்ளத்தால் அல்லாஹுவை திக்ரு செய்வது. இதனை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தனது அருளாலும் கருணையாலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுக்கு நிரப்பமான கூலிகளை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியிலே கூறுகின்ற போது, ஒரு அடியான் என்னை எண்ணுகின்ற போது நான் அந்த இடத்திலே இருக்கிறேன், என்னை நினைத்தால் நான் அவனை எடுத்து நினைவு கூறுவேன், என்னை அவன் தன்னிலே நினைவு கூறினால் நான் நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுசியிலே கூறுகிறான். அல்லாஹுவை நான் நினைக்கின்ற போது அல்லாஹ் நம்மை நினைப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது. இது உள்ளத்தால் செய்யக்கூடியதுக்கு முதலாவது நிலையாக இருக்கிறது. இரண்டாவது நிலை நாவினால் அல்லாஹுவை திக்ரு செய்வது. இந்த மனிதன் நாவினால் திக்ரு செய்கின்ற போது சில வேளை அந்த திக்ருடைய உண்மையான பொருளை மறந்தவனாக, அந்த திக்ர் எதனை போதிக்கின்றது என்பதை மறந்த நிலையிலே இருப்பான். இப்பேற்பட்ட மனிதன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலி உள்ளத்தால் திக்ரு செய்வதை விட மிகவும் சிறப்பான கூலிக்கு சொந்தக்காரனாக இவன் மாறுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்குரிய வார்த்தையை கூறுகிறான், அந்த வார்த்தையை பற்றி அவன் எதையும் கருத்தில் கொள்ளவில்லை, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுனால் பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக அவனுக்கு பல அந்தஸ்துக்களை வழங்குவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது இரண்டாவது நிலையாக இருக்கிறது. திக்ரு செய்வதில் மூன்றாவது நிலை, ஒரு மனிதன் நாவினால் திக்ரு செய்வது. அந்த நாவினால் திக்ரு செய்யக்கூடிய அந்த விடயம், அதனுடைய பொருளை உள்ளத்தால் உணர்ந்து கொள்வதென்பது மூன்றாவது நிலையாக இருக்கிறது. அத்துடன் அந்த திக்ரு சொல்லக்கூடிய உண்மையான பொருளை அவன் உள்ளத்தால் நினைத்து அல்லாஹை மகிமைப்படுத்துவதென்பது மிகவும் திக்ரு செய்வதிலே ஏற்றமான நிலையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே முதலாவது நிலை உள்ளத்தால் திக்ரு செய்வது, இரண்டாவது நிலை நாவினால் திக்ரு செய்வது, மூன்றாவது நிலை நாவு திக்ரு செய்வதை உள்ளம் நினைத்து அதன் பொருளை விளங்கி செய்வதென்பது மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட இந்த மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நன்மைகளை அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒரு மனிதன் அல்லாஹுவை சாட்சியம் கூறிய நிலையில் மரணிக்கின்றானோ, நபி அவர்களை தூதர் என்று உண்மைப்படுத்திய நிலையிலே மரணிக்கின்றானோ,
அவனுக்கு அவன் சுவர்க்கத்து பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் சொல்லக்கூடிய அந்த திக்ர் நாவினால் சொல்லுகின்ற போது நமது உள்ளமும் அதனுடன் சேர்ந்து இருக்கும் என்றால் அதை சுவர்க்கம் மாறாயம் சொல்லப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹை திக்ர் செய்வதென்றால் அல்லாஹை புகழ்வது, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, இது போன்ற வார்த்தைகளால் அல்லாஹை புகழ்வது, அதிகம் அதிகமாக இஸ்திக்பார் செய்வது, அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவது, நபியின் மீது சலவாத்து சொல்வது, அல்லாஹுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான குறைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்துவது, அவனை மகிமைப்படுத்துவது, அதே போன்று அல்லாஹுக்கு ஒப்பாக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட்டும் மறுப்பது, இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை புகழ்வதாக அமையும். இந்த அல்லாஹுவை புகழ்வது அனைத்தும் அல்லாஹுவை நினைவுகுவதாக அமையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை புகழ்வதிலே மிகவும் சிரேஷ்டமானது, உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியதுதான் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு, அவனது பண்பாடுகளை கொண்டு, அவனது செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹுவை புகழ்வதாகும். ஆயத்துல் குர்சி, அதே போன்று சூரா ஹஷிரிலே வரக்கூடிய அந்த இறுதி வசனங்கள் அல்லாஹுடைய வல்லமைகளையும் அவனுடைய பண்பாடுகளையும் அவனது திருநாமங்களையும் கொண்டு புகழ்வதை நாம் காணலாம். எனவே அல்லாஹுவை அதிகம் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் பல இடங்களிலே நமக்கு போதித்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை திக்ர் செய்வதென்பது நாவுக்கு மிகவும் இலகுவானதாக மென்மையானதாக இருக்கும். அதே நிலையில் நாளை மறுமையிலே நன்மைகள் அளக்கப்படும் அந்த தராசிலே மிகவும் கனதியாக மிகவும் பாரமானதாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திக்ருக்கு உண்மையான பெருமானம், உண்மையான கூலி, அது எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையுமோ, அவனுடைய செயல்பாடுகள் சீராகுமோ, இவைகள் அனைத்தும் எதனூடாக அமையும் என்றால் உண்மையாக அல்லாஹுவை நேசம் கொண்ட நிலையில், அல்லாஹுவை முஹப்பத் செய்த நிலையில் திக்ருகள் செய்கின்ற போதுதான், அல்லாஹுடைய தூதரை நேசம் கொண்ட நிலையில் திக்ர் செய்கின்ற போதுதான் இது நாவுக்கு இலகுவாக இருப்பதுடன் நாளை மறுமையிலே நன்மைகள் அளக்கப்படும் தராசிலே மிகவும் கனதியாக இருக்கும். இதற்கு காரணம் நேசம் என்பது அல்லாஹுடைய நேசம், நபியுடைய நேசத்துடன் அமைகின்ற போதுதான் உண்மையான பெருமதிகளையும் பெருமானங்களையும் சன்மானங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, திக்ர் செய்வது மிகவும் சிறப்பான விடயம்தான் அல்லாஹுடைய கலாமை அல் குர்ஆனை ஓதுவது. இது மிகவும் பெருமதியான திக்ராக இருக்கிறது. அங்கே அல்லாஹுடைய புகழ் பாடப்படுகிறது, அல்லாஹுடைய நியமத்துக்கள் அங்கே எடுத்து கூறப்படுகிறது. அனைத்து விதமான விடயங்களும் அல் குர்ஆனிலே நாம் காணக்கூடியவையாக இருக்கிறது. எனவே அல் குர்ஆன் ஓதுவது திக்ர் செய்வதிலே மிகவும் சிறந்ததாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹை திக்ர் செய்வதென்பது அல்லாஹுடைய பரக்கத்துக்கள், அபிவிருத்துக்கள், பயன்பாடுகள், அவனது ஒளிமயமான விடயங்களை எல்லாம் பெற்றுக் கொள்வதற்கு இந்த திக்ர் ஒரு காரணமாக அமைகிறது. இதனூடாக கிடைக்கக்கூடிய பெருமானங்களை பற்றி எந்த கண்ணும் கண்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்திராத பல சன்மானங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கூறுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு மனிதன் காலையிலே கூறினான் என்றால் அவன் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும், அவனுக்கு 100 நன்மைகள் எழுதப்படுகிறது, 100 பாவங்கள் அளிக்கப்படுகிறது. அந்த நாள் மாலை வரும் வரை ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இதனை விட சிறப்பான மனிதன் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த திக்ரை அதிகமாக எவன் கூறுகிறானோ அவன்தான் அதி சிரேஷ்டமானவனாக கருதப்படுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு திக்ருடைய பல விடயங்களை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது நபி அவர்கள் உம்முஹானி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கூறுகின்ற போது அவர்கள் கூறுகிறார்கள், 100 தஸ்பீஹ் செய்யுங்கள், இது 100 அடிமைகளை உரிமையிட்டதற்கு சமமாகும். 100 முறை அல்லாஹுவை புகழுங்கள், இது 100 ஒட்டகங்களுக்கு சமமாகும், 100 குதிரைகளுக்கு சமமாகும். அல்லாஹு அக்பர் என்று 100 விடுத்தம் கூறுங்கள், இது 100 ஒட்டகைகளுக்கு சமமாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 100 விடுத்தம் கூறுங்கள்,
இது வானம் பூமிகள் இடைப்பட்ட அனைத்து விட அனைத்தையும் விட சிறப்பாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹான் அல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ், இது போன்று ஏராளமான திக்ரிகளை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய சுவனபதியிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் கவலைப்படக்கூடியது, நான் நஷ்டமடைந்து விட்டேனே என்று எண்ணக்கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்றால், அது வாழ்விலே திக்ரி செய்வதை தவறுவிட்ட அந்த நிமிடங்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திக்ருக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளை எடுத்துக் கொள்வோம் என்றால், ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு கட்டளையிடுமாறு ஐந்து விடயங்களை அவர்கள் கூறினார்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். இந்த அல்லாஹுவை நினைவு கூறுவதென்பது எவ்வாறு பெருமதி மிக்கதாக சிறப்பானதாக அமையும் என்பதை உதாரணம் கூறுகின்ற போது, ஒரு மனிதன் ஒரு எதிரிக்கு முற்பட்டு அந்த எதிரிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஒரு கோட்டையினுள் ஒளிந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவதனூடாக மகிழ்வடைகிறானோ அதே போன்றுதான், அதனை விட சிறப்பானதுதான் திக்ரு செய்வதென்பது. இந்த அல்லாஹ்வை நினைப்பதென்பது ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான முக்கிய வழியாக இருக்கின்றது என்று அங்கே உதாரணம் கூறுகிறார்கள். அதே போன்றுதான் இந்த திக்ரின் மூலமாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம், நாளை மறுமையிலே கஷ்டமான துன்பகரமான நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்பதை பல அல் குர்ஆன் வசனங்களூடாக கூறலாம். அன்பார்ந்தவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனிலே இருப்பதை பற்றி கூறுகின்ற போது, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன், அவர் மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹை தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால், லலபிஸ ஃபி பத்னிஹி இலா யௌமி யுபஸூன், மறுமை நாள் வரும் வரை மீனுடைய வயிற்றிலே தான் இருந்திருப்பார் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தஸ்பீஹ் அந்த இக்கட்டான நிலையிலிருந்து துன்பகரமான நிலையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் திக்ர செய்யக்கூடிய அல்லாஹை நினைக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவனை உயர்த்துவான், அவனை மகிமைப்படுத்துவான். அதே போன்றுதான் ஒரு மனிதன் உயிருடன் இருக்கின்ற போது அல்லாஹை நினைவு கூறுகின்ற போது அவனுடைய உடலும் உள்ளமும் உறுதி பெறுகிறது. வணக்கம் செய்வதற்கு இறை நினைவு துணையாக இருக்கிறது, பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு இறை நினைவு ஒரு துணையாக இருக்கிறது, வாழ்வாதாரங்களை பெற்றுக் கொள்வதில் இலகுத்தன்மையாக அமைவதற்கு இந்த திக்ர் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏராளமான பயன்பாடுகளை நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்கின்ற போது, சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுங்கள், இருக்கிறது படைப்பினங்களுடைய தஸ்பீஹாக இருக்கிறது, இதனூடாக வாழ்வாதாரங்கள் உணவுகள் கொடுக்கப்படுவீர்கள் என்று அவருக்கு உபதேசம் செய்ததை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே நினைவினூடாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் போமானால் அந்த வார்த்தைகள் குறுகியதாக இருக்கும், ஆனால் அதனுடைய பொருள்களோ அதனுடைய விளக்கங்களோ மிகவும் விரிந்ததாக பரந்ததாக இருப்பதே. அன்பார்ந்தவர்களே, உதாரணமாக சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته இதே போன்று ஏராளமான திக்ர்களை நாம் காணலாம். சுப்ஹான் அல்லாஹ் عدد ما خلق وسبحான் அல்லாஹ் ملء ما خلق وسبحான் அல்லாஹ் عدد كل شيء وسبحான் அல்லாஹ் ملء كل شيء இவ்வாறு ஏராளமான திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவைகளை நாம் படித்து வாழ்விலே திக்ர் செய்யக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே பரதியிலிருந்து விழித்தெழுந்து தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அல்லாஹின் பக்கம் இருந்து பயணிக்க வேண்டிய தேவைப்பாட்டுடன் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் மிகவும் அமைத்ததாக இருப்பதாக மிகவும்
அழிவு பெறுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா விடயங்களிலும் எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ் அழிவு செல்லும் அவர்களை அல்லாஹ்வின் ஈமான்கள் அல்லாஹ் அல்லாஹ்வின் வாழ்விலே நமது மன்னர்கள் எல்லா நிலைகளும் எனவே உனக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒன்றை எனக்கு கற்றுத் தருவீராக என்று கேட்ட போதும் அல்லாஹ் கூறுகிறான், என்னை நினைப்பீராக, என்னை அதிகமாக நினைவு கொள்வீராக என்று திக்ரைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே முன்னோர்களான நல்லவர்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக திக்ர செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் மிகவும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர செய்ய வேண்டிய, அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய தேவைகளாக இருக்கிறோம். பித்னாவுடைய காலம், குழப்பங்கள் நிறைந்த காலம், மனிதர்கள் எல்லாம் உலக ஆன்மீக வாழ்க்கையிலே உலகை மறந்து படைத்தவனை மறந்து மதிமயங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹை நினைவு கூற வேண்டிய அதிக தேவைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம். எனவே அல்லாஹை அதிகம் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அவைகளை அறிந்து அல்லாஹை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹை எல்லா நேரத்திலும் நினைவு கூற வேண்டும், திக்ரிய வேண்டும். அந்த திக்ரு செய்வதுதான் இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு காரணமாக அது அமைகிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹுவை நினைவுடன் நாம் இருப்பை எந்நேரத்திலும் நினைத்து கொள்வது நாம் நேர்வழி பெறுவதற்கும், நன்மைகள் செய்வதற்கும், பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணமாக வல்லவன் அல்லாஹ் வரும் வரை அல்லாஹுவை நினைவுடக்கூடிய அல்லாஹுவை திக்ர செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.